ஐயோ கடவுளே, தொல்லை தாங்க முடியல. எனக்கு பிடிச்ச ஆதான் நான் போடுவேன், நீங்க சொல்ற மாதிரி ஆலாம் போட முடியாது. மைண்ட் வாய்ஸ் நினைச்சு கொஞ்சம் சத்தமா பேசிட்டானோ? நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. பட் 90s கிட்ஸ் எல்லாம் அந்த வயசுல ஆ போட தெரியாம அடி வாங்கி அழத்தான் தெரியும். ஆனா இப்படி ஆர்கியூ பண்ணலாம் தெரியாதே. பட் உண்மன தைரியத்தை பாராட்ட வார்த்தையே இல்லடா அம்பி. அதுவும் மிஸ் கிட்டயே நான் போட்ட ஆ அது கரெக்டு தான், நல்லாதான் இருக்கும்னு ஆவுக்காக புது அகராதியே உருவாக்கிட்டியடா. சோ ஸ்வீட் ஆஃப் யூ. இப்படி ஒரு அழகான சம்பவம் பொள்ளாச்சி அங்கன்வாடியில தான் நடந்தது. அது சரி, இத அழகா வீடியோ எடுத்துட்டு இருக்க அந்த குட்டி கேமராமேன் யாருன்னு தான் தெரியல. சொல்லு, இது இது ஆவா? இது ஆனா இப்படி எப்படி போடுறது? இது யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது? டேய், இது ஆனா ஏ நான் உனக்கு போடு கொடுத்த ஆ இது இல்லையே. கடலே சொன்ன தாங்க, நான் உனக்கு சொல்லி கொடுத்த ஆ இப்படி இல்லையே. நான் எப்படி உனக்கு போட சொல்லி கொடுத்த சொல்லு. இது கரெக்டா இருக்கு? இது கரெக்டா இல்ல? இது கரெக்டாவே இல்லடா. நீ கரெக்டா நீ நான் போட்ட ஆ மாதிரி இருந்தா தான நான் கரெக்ட் போட முடியும். நீ கரெக்டாடா. இங்க பாரு, ஏ ஆ எப்படி இருக்குன்னு பாரு. இது என்ன ஆடா? உன்னோட ஆ நான் என்ன பண்ண முடியும்? எப்படி புக்ல இருக்கோ அப்படி தான் நம்ம எழுதணும். இது நன்னாடா இருக்கு. புக்ல ஆ இப்படி இருக்கு, நீ இப்படி போட்டீன்னா அதை எழுதலாம், எழுத முடியுமா? இது நன்னாடா இருக்கு. எங்க நீ இப்படி ஆ எழுத வேண்டாம், நீ இப்படி தான் எழுதணும். உங்க அம்மா தள்ளிக்கோ. உனக்கு புரிச்சுக்கோன்னா போட முடியாது.